ஹலோ கைஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா மே 19th வந்து ஐசிஎம்ஆர் அப்ரூவ் பண்ண கோவிசெல்ஃப் அப்படின்ற COVID-19 டெஸ்டிங் கிட்ட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிட் பாத்தீங்கன்னா மை லேப் டிஸ்கவரி சொல்யூஷன் புனேல இருக்கு, அவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்டிங் கிட். நீங்களே வந்து 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இவங்களோட அபிஷியல் சைட் CoviSelf.in அப்படின்ற சைட் இருக்கு. அந்த சைட் பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்கு பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட சைட். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு PDF இருக்கு. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. CoviSelf ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, லிங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மை லேப் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்ச CoviSelf அப்படின்ற RAT கிட்ட வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்களுக்கு கொடுத்த ப்ரௌசரை வச்சு நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல வந்து CoviSelf அப்படின்ற அந்த லோகோ கிராஃபிக் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அந்த பத்தின யூசர்ஸ் அது பாசிட்டிவ் வந்தா என்ன பண்ணணும், நெகட்டிவ் வந்தா என்ன பண்ணணும், அதோட பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங், அதாவது அது எப்படி ஒர்க் பண்ணும், என்னென்ன அதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்ட வாங்கினா எல்லாருமே வந்து பார்க்க போறது உள்ள என்ன இருக்கு, அது எப்படி பயன்படுத்தணும், அதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் கிட் கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஃபில்டு எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப் இருக்கும், சின்னதா ஒரு டியூப் மாதிரி இருக்கும், நீங்க இமேஜ்ல பாக்குற அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அது வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன் இருக்கும் லிக்விட் மாதிரின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சிம்பிளா. அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த கிட்டு கூட வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்க இதே மாதிரியான ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருக்கும் பேம்ப்லெட் மாதிரி. அப்புறம் ஸ்வாப் இருக்கும், அதுதான் வந்து நீங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ற அந்த ஸ்டிக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கார்டு இருக்கும், கார்டில் வந்து ஒரு QR கோடு இருக்கும். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பயோ ஹசார்ட் பேக் இருக்கும். இந்த பேக்ல தான் நீங்க டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் இதுல தான் கம்ப்ளீட்டா சீல் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். மெடிக்கல் வேஸ்ட் இல்ல மெடிக்கல் யூஸ் பண்ண அதுல இருக்க அந்த வைரஸ் இல்ல பாக்டீரியாஸ் இல்ல அது ப்ரொடியூஸ் பண்ற டாக்ஸிக் கேஸஸ் ஆகட்டும் எதா இருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிற என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியில வந்துடக்கூடாது, பப்ளிக்கு இல்ல வேற ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக பயோ ஹசார்டஸ் பேக் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 பொருளுமே தான் வந்து அந்த கிட்டுக்குள்ள இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரிப்பரேஷன். நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணணும். உங்களோட ஹேண்ட்ஸ்ல வேற ஏதாச்சும் வந்து டெஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வேற எதுவும் இருக்காம இருக்கிறதுக்காக தான் வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது ஸ்டெப்பா இம்பார்ட்டண்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா CoviSelf அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணனா நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது மொத்தம் 15-20 மினிட்ஸ்க்குள்ளே ரிசல்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன டெஸ்ட் எடுத்தீங்க அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் வர்றதுக்கும் இந்த ஆப் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப் இன்னொரு வேலையும் பண்ணும், நீங்க யாரு உங்களோட டெஸ்ட் என்ன பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ற டேட்டா பேஸை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் வந்து தெரிஞ்சுட்டு ஏமாத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டியூபை எடுத்துட்டு கொஞ்சம் 2-3 டைம் கீழே தட்டணும். இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ அவங்க வந்து 2-3 டைம் கீழே தட்டி இருக்காங்க. ஏன் தட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நான் பஃபர் சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னேன். அந்த சொல்யூஷன் வந்து சப்போஸ் பேக் வந்து எப்படி வேணா டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கும், அப்போ வந்து மேல மூடிக்கோ இல்ல வேற எங்கேயோ சைட்ல ஓட்டிட்டு இருந்துச்சுன்னா நீங்க தட்டும் போது மேல இருக்க எல்லாமே வந்து கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். அப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட கையிலோ இல்லை வெளியிலையோ ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஸ்வாபை ஓப்பன் பண்ணணும். ஸ்வாப்னா அந்த குச்சி மாதிரி இருக்கும், அதை தான் வச்சு உங்களோட மூக்கில் விட்டு உங்களோட சாம்பிள் எடுக்க போகிறீங்க. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவும் முக்கியமான ஸ்டெப்பு. டெய்லண்ட் அதாவது எந்த இடத்துல குடிக்க போறீங்களோ அந்த இடத்த தான் வச்சு கிளிக்கணும், அங்கிருந்து ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க அதை ஸ்ட்ரா பேக்கெட் ஓப்பன் பண்ற மாதிரி மேல இருந்து இழுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். முக்கியமா ஸ்வாப் ஹெட் ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நீங்க கை வச்சிருக்கூடாது, உங்களோட கை எந்த காரணத்துக்கு கொண்டும் அதுல பட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்க ஓப்பன் பண்ணி டெய்லண்ட்ல குடிச்சுக்கணும். இப்ப சாம்பிள் கலெக்ட் பண்றது, 2 நோஸ்லயுமே வந்து 5 மினிட்ஸ் ஸ்வாப் இன்சர்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 2-4 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள போகணும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல உங்களால எவ்வளவு தூரம் உள்ள விட முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம உள்ள விட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்வாபை உள்ள விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும். அப்பதான் வந்து சாம்பிள் நல்லா கலெக்ட் பண்ண முடியும். அண்ட் 2 நோஸ்லயுமே எடுக்கணும், அப்பதான் கரெக்டான போதுமான அளவான சாம்பிள்ஸ் வந்து உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். சாம்பிளை கலெக்ட் பண்ண உடனே நீங்க பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டியூப்ல டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிட்டு 10 டைம் வந்து மறுபடியும் சுத்தணும், அப்பதான் சாம்பிள் எல்லாமே வந்து அந்த பஃபர் சொல்யூஷன்ல கரைஞ்சிடும். அடுத்ததான் வந்து ஸ்வாப் ஸ்டிக்கை உடைச்சிடணும். ஹெட்டு மட்டும் உள்ளே இருக்கும், நீங்கள் அந்த ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரொம்ப மெலிசான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இமேஜ்லையும் பார்க்கலாம், பிரேக் பாயிண்ட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கும். டெய்லண்ட் பிடிச்சி பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆகிடும். அப்படியே நீங்கள் டியூபை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா 3வது ஸ்டெப்பாக கிட் எடுத்துக்கோங்க. கிட்டில் வந்து நீங்கள் 2 ட்ராப் எக்ஸாக்டாக 2 ட்ராப் அதிகமாகவும் போடாதீங்க கம்மியாகவும் போடாதீங்க, அவங்க 2 ட்ராப் கொடுத்துருக்காங்க.
நம்ம ரெண்டு டிராப் போடணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு டிராப் போட்டுட்டு இப்போ ஆப்பில் டைமர் காமிக்கும். ஸோ அந்த டைமர் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கான டைமர். ஸோ அது 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வைரல் லோடு அதிகமாக இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ்லேயே வந்து வந்துடும் சொன்னாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கம்மியான இன்ஃபெக்ஷன் தான் இருக்குது, ரொம்ப வைரஸ் பாதிப்பு இல்லைன்னா 20 மினிட்ஸ் வரைக்கும் வரும். 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4ல வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் கிட்ட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், அந்த ஆப்லேயே பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பயோ ஹசார்டஸ் பேக் அப்படின்ற அந்த பேக்கில் நீங்கள் இந்த ஸ்வாபு, டெஸ்ட் கிட்டு, டியூப் எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடணும். இப்போ ரிசல்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைன், டெஸ்ட் லைன் அப்படின்னு இருக்கும். சிடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரோல் லைன் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அது வரும். டி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவ் தான், இல்லை லைட்டாக ஃபேடாக இருந்தாலும் அது பாசிட்டிவ் தான். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைன் வராமல் டெஸ்ட் லைன் மட்டும் வந்திருக்கும், அது வந்து அந்த கிட்டே இன்வேலிட் கிட்டு. ஸோ அது டெஸ்ட்டும் இன்வேலிட் டெஸ்ட் தான். அப்போ நீங்கள் திருப்பி வந்து டெஸ்ட்டை ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் நேராக ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் ரிசல்ட்னா வந்து கண்ட்ரோல் லைன் வந்திருக்கும், டி லைனில் எந்த ஒரு கலருமே சேஞ்ச் ஆகிருக்காது, ஒன்றுமே உங்களால் பார்க்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அது நெகட்டிவ் ரிசல்ட், நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் நகையும் டெஸ்ட்டை எடுத்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான், ஏன்னா வந்து எல்லா டெஸ்ட்டும் கிட்டுமே வந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒவ்வொன்றத்தையும் மனுஷங்க உட்காந்து தயாரிக்கிறதுல டெஸ்ட் கிட் இதில் கன்ஃபார்ம் ஆனாலுமே வந்து அகைன் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து தான் உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. சப்போஸ் ரொம்ப மைல்டாக ஃபீவர்லாம் இல்லை ஆனால் இதில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நீங்களே வந்து ஹோமில் குவாரண்டைன் பண்ணிக்கிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்ல விஷயம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், இல்லை இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அஃபிஷியல் வீடியோ யூடியூப் சேனல்லே இருக்குது, அதாவது மை லேப்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்லே இருக்குது. அந்த வெப்சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக அந்த கிட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு கொஷின், எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு கொஷின். இப்போ தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 90 தான் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. பல்க் ஆர்டர் நம்மலாம் எங்கேயும் வாங்க முடியாது, பெரிய பெரிய ஹோல்சேல் ரீட்டைலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் சொல்லி வைக்கலாம், வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களால் எங்கேயும் ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக எல்லாரும் சொல்கிறதான் மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன்.